கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் பற்றின அப்டேட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி லிஸ்டிங் காயின் லிஸ்டிங் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பிட்காயினுடைய பொசிஷன் அப்படிங்கிறது இப்போ 18,950 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம நேற்றே அப்டேட் கொடுத்துருப்போம், எந்தளவுக்கு மேலே போனாலுமே மறுபடியும் பல இடத்துல தான் வந்து நிற்கும், ரெட்டு தான் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அண்ட் இனியும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இல்லாத அளவு, ஓகேங்களா, அளவு வழக்கமாக விக் வச்சு தான் போயிட்டுருக்கு. ஸோ அது வரைக்கும் சேஃபாக இருந்துகிட்ருக்கோன்னு சொல்லலாம். இந்த 18,500 உடைக்காமல் இருந்துகிட்டு இருந்துச்சு பார்த்திங்கன்னா, 18,232 அப்படிங்கிற லெவலை உடைச்சிருக்கும், ஓகேங்களா, ஒன் டே கேண்டில் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டுருக்கு, முதல்ல இருந்து இல்லாத அளவுக்கு பிரேக் பண்ணி விக் வச்சுட்டு வந்திருக்கு, ஓகேங்களா. இது வந்து முந்தானியத்து நடந்த விஷயம் அப்படின்னாலுமே அது வந்து ஒரு வீக்கான ஸ்டேஜ் தான் காட்டுது. அண்ட் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஃபுல்லாகவே ரெட் கேண்டலுங்கிறது கிளியராக காட்டியிருக்கு. இன்றைக்கி சுச்சுவேஷனுமே வந்து சரியில்லாமல் தான் இருக்குது. இன்னொரு மைனஸான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நேற்று ஃபுல்லாகவே ரெட் கேண்டில் விழுந்திருக்கு, கிளியராகவே கேண்டில் விக்குங்கிறது குறைவான அளவு தான் வச்சுருக்கோம். இன்றைக்கும் வந்து மேபி பம்ப் ஆச்சு அப்படின்னா ஓகே, ஏன்னா இது எதுக்கு இந்த பம்ப் ஆச்சு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறேன்னா, இந்த வரைக்கும் இந்த லைன் வந்து விற்கிறவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டு கேண்டில் விழுந்திருக்கும், இந்த இடத்து வரைக்கும் வந்துட்டு மேலே போனால் ஓகே, மேலே போச்சுன்னா ஓரளவுக்கு மறுபடியும் ஒரு 4 க்ரீன் கேண்டில் போட்டுச்சுன்னா நார்மலான நிலைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலுங்கிறது என்னென்னா அந்த 20,000 லெவலையாவது தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் சப்போஸ் மறுபடியும் வந்து இது ரெட் கேண்டிலோடவே இன்றைக்கும் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, ஓகேங்களா, நாளை காலையில் 5:30 அப்படிங்கும்போது ரெட் கேண்டிலோடவே க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறப்ப மார்க்கெட் வந்து மிகப்பெரிய அளவில் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த 18,000 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணும்போதே கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா அடுத்தது அப்படிங்கிறப்ப பார்க்கும்போது, ஏன்னா இதுக்கு வரைக்கும் இல்லாத அளவுக்கு இறங்குது அப்படின்னா அடுத்து ஒரு 17,000 டச் பண்ணுறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஒரே நாளில் டச் பண்ணணும்னு கிடையாது, மேபி அது வந்து ஒரு 2-3 days கூட இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து தான் இதுக்கு அடுத்த மார்க்கெட் நிலவரம்ங்கிறது நடக்கும், ஓகேங்களா. அதாவது இன்றைக்கி ஓரளவுக்கு பம்பிங் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா ஓகே, நான் இன்றைக்கி பம்பிங் கொடுக்க முடியாமல் ஃப்ளாட் மோடு கொடுத்துக்கிட்டு இருந்தாலோ அல்லது ரெட் கேண்டிலோட க்ளோஸ் ஆனாலோ இன்னும் மார்க்கெட்டோட நிலைமை வந்து ரொம்பவே மோசமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பிவோட் பாயிண்ட் பேசிஸ்லேயும் நம்ம என்ன அதில் வந்து கால்குலேஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பிட்காயின் பொறுத்த வரைக்கும் இந்த பிவோட் பாயிண்ட்டுடைய பேசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே 18,513 ஃபஸ்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது. அடுத்து 18,153, 17,591 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் லெவல். ஸோ அந்தளவுக்கு இறங்குறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம முதல்லயே சொல்லியிருக்கோம், அந்த 20,000 அப்படிங்கிற லெவல், ஓகேங்களா. அதாவது இன்னைக்குள்ளே நடக்கிற விஷயத்தை மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். அதிகபட்ச ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 20,354 அப்படிங்கிற லெவலுக்கு இருந்துகிட்ருக்கு. மேபி ஃப்ளாட்டோ அல்லது இன்றைக்கி வந்து ஒரு க்ரூசியல் ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து சப்போஸ் க்ரீனில் விழுந்துச்சுன்னா அடுத்து வர நாட்கள் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். இன்றைக்கி ரெட்டு விழுந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு மிகப்பெரிய இறக்கங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து தான் ஸ்டெப் எடுக்கணும், அவசரப்பட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வேண்டாம், ஓகேங்களா. அப்படியே பண்ணாலும் இருக்கிற இறக்கத்தை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிசிஏ மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அண்ட் அடுத்தது எத்தீரியம் காயினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எத்தீரியமுடைய ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக இறங்கிட்டு தான் இருக்குது. இதனுடைய சப்போர்ட் லெவல் 1294, 1266, 1221 அப்படிங்கிற அளவுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்துல பை பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. பட் வந்து இப்போ வந்து மறுபடியும் இறங்குறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது நல்லது, அல்லது டிசிஏ மெத்தட் தான் பெஸ்ட்டு. அண்ட் அடுத்தது வந்து இதனுடைய மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1440 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததான் நம்மளுடைய காயின் லிஸ்டிங் செக்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுவோம். அண்ட் இதனுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிட் ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் விட்டா யூனோ காயின் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. இதனுடைய ட்ரேடிங் இன்றைக்கி 17 GMTக்கு வந்து எனேபிள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த விட்டா யூனோ கொஞ்சம் உள்ள அப்படியே வந்து சில எக்ஸ்சேஞ்சில் வந்து உள்ள லிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இந்த காயினை வேணால் அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா மீம் காயின் அப்படிங்கும்போதே கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும், ஏன்னா வந்து லிஸ்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாகுது, அதனால் சொல்கிறேன். அண்ட் அடுத்தது பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் ரமா காயின் USDT பேரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதனுடைய ட்ரேடிங் வந்து இன்றைக்கி 9 UTCக்கு வந்து எனேபிள் ஆகும். அண்ட் அடுத்தது அசன்டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சு, இதில் வந்து DC காயின் USDT பேரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதனுடைய ட்ரேடிங் இன்றைக்கி 1 PM UTCக்கு வந்து எனேபிள் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹுவாபி குளோபல் எக்ஸ்சேஞ்சில் சைலோ காயின் USDT பேரில் ரிலீஸ் பண்ணுறதா அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது
XT.com எக்ஸ்சேஞ்சில் வந்து கொடாச்சி காயின் யூஸ்டிடி பேரில் ரிலீஸ் பண்ணுறது அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதனுடைய ட்ரேடிங் இன்றைக்கி 13 யூடிசிக்கு எனேபிள் ஆகும் அப்படிங்கிற அப்டேட்டும் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற காயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எத்தீரியம் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் காயின், அண்ட் அடுத்தது பேன் கேக்கு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது சிஎல் அவுட் அப்படிங்கிற ஒரு காயின் உள்ள என்ட்ரி ஆகிருக்கு. பேன்கேக் ஸ்வாப் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேபி இந்த ஃபார்மிங் அண்ட் வந்து ஸ்டாக்கிங்கில் போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம் ஓகேங்களா. ஆனால் பெரிய அளவில் பேசிவ் இன்கம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கூட இந்த பேன்கேக் ஸ்வாப் வந்து எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த காயினை கேக் காயினு டாப் கெய்னர்ஸ் வரிசையில் ஃபஸ்ட்டு XRP காயின் இருக்குது, 8% கிரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது XLM 4%, காம்பவுண்ட் வந்து 4%, அண்ட் EOS வந்து 3% கிரீஸ் ஆயிருக்கு. அடுத்து ESDN வந்து 2% கிரீஸ் ஆயிருக்கு. அடுத்து டாப் லாஜர்ஸுடைய வரிசையில் SNX வந்து 5%, அண்ட் லூனாவும் 5% டிகிரீஸ் ஆயிருக்கு. USDC 4%, அண்ட் நியர் காயின் 4%. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா QNT வந்து 4% டிகிரீஸ் ஆயிருக்கு. அவ்வளோதான் இன்றைக்கு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது. மார்க்கெட் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, ஃபியூச்சர் ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரே நாளில் ஒரே அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களை வந்து எடுத்துக்கொள்ளுது நான் உங்கள் தாம். நன்றி.